Powerful people make places powerful. ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம் கைஸ் நான் தான் உங்கள் ட்ரெண்டி விஜய். எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் உங்கள் எல்லாத்துக்குமே வந்துட்டு இப்போ புதுசாக வந்துட்டு யூடியூப்பில் வந்து ஏஜ் ரெஸ்ட்ரிக்ஷன் வந்துட்டு நிறையா வீடியோஸ்க்கு வந்துட்டு அப்பீல் பண்ணுறாங்க நம்ம ஏஜ் ரெஸ்ட்ரிக்ஷனுக்கு அந்த மாதிரி 18+ கண்டென்ட் போடாட்டியுமே நமக்கு வந்துட்டு அந்த மாதிரி கண்டென்ட் வந்து ஏன் விழுகுது அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னு சொன்னால் வந்துட்டு ஸ்கேன் பண்ணுறது எல்லாமே வந்துட்டு ஒரு ஹியூமன் கிடையாது, ஒரு பாட், அதாவது ரோபோட்டுங்கிறனால அது வந்துட்டு நம்ம வீடியோஸை அனலைஸ் பண்ணோடனே ஏதாவது கோடிங்லேயோ இல்லை எதுலையாவது தப்பாக அவங்களுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னு சொன்னால் அது வந்துட்டு அந்த ஏஜ் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வந்துட்டு கொடுத்துரும். அதனால் இப்போ எனக்கும் இந்த வீடியோவில் இப்போ பார்த்தீங்கன்னா என்னோடய இந்த வீடியோவில் வந்துட்டு 18+ வந்துட்டு ஏஜ் ரெஸ்ட்ரிக்ஷன் அப்படின்னு வந்துட்டு கொடுத்துருக்கு. என்ன பண்ணேன் அப்படின்னு சொன்னால் வீடியோ டச் பண்ணி பென்சில் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு கீழே வந்துட்டு நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடு கார்னரில் வந்துட்டு உங்களுக்கு எல்லா ஐக்கான்ஸுமே இருக்கும். கீழே நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தீங்க லாஸ்ட்டில் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு வந்துட்டு கீழே கிட்ஸ் கண்டென்ட் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கோம். அதில் வந்துட்டு நீங்கள் வந்து நோ இட்ஸ் நாட் மேக் ஃபார் த கிட்ஸ் அப்படிங்கிறத வந்துட்டு செலக்ட் பண்ணிக்கணும். செலக்ட் பண்ணலனா செலக்ட் பண்ணிக்கோங்க. அதாவது அவங்களே வந்துட்டு கீழே வந்துட்டு இந்த வீடியோ வந்துட்டு 18+ கண்டென்ட் பேஸ்க்கு மேலே தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு செட் பை யூடியூப்னு அதுவே கொடுத்துருக்கோம். அதுக்கு கீழே வந்துட்டு ரெக்வஸ்ட் ரிவ்யூ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும், நீங்கள் அதை டச் பண்ணீங்க அப்படின்னு சொன்னால் உங்கள்ட்ட அப்பீல் பண்ணுற மாதிரி அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட குரோம்குள்ளே போயிட்டு தனியாக சப்மிட் அண்ட் அப்பீல் அப்படின்னு வந்துட்டு ஒரு ஆப் வந்துட்டு ஓப்பன் ஆயிரும். கீழேயும் வந்துட்டு உங்களுக்கு ப்ளீஸ் எக்ஸ்பிளைன் த ரீசன் ஃபார் யுவர் அப்பீல் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கோம். உங்களுக்கு இதெல்லாம் தேவைப்படுதோ அதெல்லாம் வந்துட்டு நீங்கள் ரைட் பண்ணி உங்கள் ரெக்வஸ்ட் பண்ணுற மாதிரி. நான் வந்துட்டு சாதாரணமாக இப்போ வந்து ஒரு ரெக்வஸ்டட் ஒரு என்னோடய வீடியோ வந்துட்டு எல்லாமே கரெக்டாக இருக்குது, ஆனால் இருந்தாலுமே நான் வந்துட்டு எந்த ஒரு 18+ கண்டென்ட்டும் இந்த வீடியோ நான் யூஸ் பண்ணல. நான் வெறும் என்னோடய ஏபிகே வந்து எப்படி சேஞ்ச் பண்ணுறது தான் நான் சொல்லியிருக்கேன். இதை நீங்கள் எனக்கு வந்து கிளியர் பண்ணி கொடுங்க, எனக்கு வந்துட்டு இந்த எதிரிக்ஷனை வந்துட்டு ரிமூவ் பண்ணுங்கள் அப்படின்னு வந்துட்டு அவங்க நான் ரெக்வஸ்ட் பண்ணி அப்பீல் பண்ணியிருக்கேன். அந்த அப்பீல் பண்ணது வந்து உங்களுக்கு வித்தின் 1 டேஸ்க்குள்ளே வந்துடும். ஆனால் எனக்கு வந்துட்டு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது, என்னாலே வந்துட்டு நம்ப முடியல. ஏன் அப்படின்னு கேட்டால் நான் அப்பீல் பண்ண ஒரு கிட்டத்தட்ட ஒரு கரெக்டாக நான் ஒரு 7:00 அப்பீல் பண்ணேன்னா ஒரு 9:00 எனக்கு வந்துட்டு அந்த அப்பீலுக்கு வந்துட்டு ரிப்ளை மெசேஜ் வந்துட்டு யூடியூப் டீமில் வந்து எனக்கு வந்து பண்ணிட்டாங்க. நீங்கள் வந்துட்டு இதில் வந்து இதுதான் டைப் பண்ணணும் அப்படின்னு கிடையாது, உங்கள் வீடியோவில் இருக்கிற ஓரியன்டாக வந்துட்டு நீங்கள் டைப் பண்ணிக்கலாம். இப்போ வந்துட்டு உங்கள் வீடியோவில் வந்துட்டு வெறும் ஸ்போர்ட்ஸ் சம்மந்தமாக இருக்குது அப்படின்னு சொன்னால் நீங்கள் இந்த அப்பீல் பண்ணுற பாக்ஸில் போயிட்டு இந்த மாதிரி நான் வந்து ஸ்போர்ட்ஸ் சம்மந்தமாக தான் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணிக்கலாம். அப்படியே கீழே வந்துட்டு நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 பட்டன் இருக்கும், ஒன்று சமிட்டுன்னு இருக்கும், இன்னும் கேன்சல்னு இருக்கும். அதில் சமிட்டுங்கிறத வந்து நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் ரைட் பண்ண அந்த லெட்டரை வந்துட்டு யூடியூப் டீமுக்கு வந்துட்டு சப்மிட் ஆயிரும். அதுக்கப்புறம் அந்த யூடியூப் டீமில் இருந்துட்டு உங்களுக்கு வந்து அந்த ரோபோட் வந்துட்டு அனலைஸ் பண்ணும் உங்கள் லெட்டர் ஃபுல்லாகவே. அதை வந்து அனலைஸ் பண்ணணும், நீங்கள் பண்ணதில் உங்கள் வீடியோவில் வந்துட்டு எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு திரும்பவோட வந்து செக் பண்ணும். அப்படி செக் பண்ணிவிட்டு நம்ம வீடியோவில் வந்துட்டு எதுவுமே தப்பாக இல்லை எல்லாமே கரெக்டாக இருக்குது அப்படின்னு சொன்னிச்சுன்னா நம்ம வீடியோவில் இருக்க அந்த ஏஜ் ரெஸ்ட்ரிக்ஷன் வந்துட்டு அதுவாகவே வந்து ரிமூவ் பண்ணிடும். இப்போ பார்த்தீங்கன்னா சப்மிட் பண்ண நான் கிளிக் பண்ணிவிட்டேன். கிளிக் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அதாவது இதில் என்ன உங்களுக்கு மெயினான மேட்டர்னோ அதை மட்டும் கரெக்டாக டைப் பண்ணிக்கோங்க. இப்போ என்னன்னா இதில் வந்து என் வீடியோவில் கண்டிப்பாக வந்துட்டு அந்த 18+ கண்டென்ட் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன். அப்பீல் பண்ணது வந்துட்டு அவங்களுக்கு வந்துட்டு போயிடுச்சு அந்த இமெயில் மூலமாக. அதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணோம் அவங்க திரும்ப ரிப்ளை இமெயில் பண்ணுற வரைக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துட்டு இந்த இமெயில் வந்து வந்துருச்சு, வித்தின் ஒரு 2 ஹவர்ஸ்லேயே வந்துருச்சு எனக்கு இந்த இமெயில். இப்போ பார்த்தீங்கன்னா ட்ரெண்டி விஜய் ஹாவ் ரீச் யுவர் டிசிஷன் ஆன் யுவர் அப்பீல் அப்படின்னு போட்டிருக்கு. அவங்க என்ன அமைச்சிருக்காங்க அப்படின்னா ட்ரெண்டி விஜய் வி ஹாவ் ரிவ்யூடு யுவர் அப்ளை ஃபார் கண்டென்ட், இந்த வீடியோவுக்கு வந்து நாங்கள் அப்பீல் பண்ணியிருந்தோம், ஆனால் தேங்க்ஸ் ஃபார் த பேஷண்ட் ஹோல் ரிவ்யூடு, உங்களோட கம்யூனிட்டி வைலன்ஸ் உங்கள் வீடியோவில் வந்துட்டு எந்த ஒரு வைலன்ஸும் கிடையாது, அதனால சாரி ஃபார் தி இந்த மெயின் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அவங்க வந்து சாரி கேட்டிருக்காங்க. இப்போ அதுக்கப்புறம் நம்ம யூடியூப் ஸ்டுடியோ வந்துட்டு போய் பார்த்தோம் இக்கூ இல்லை அப்படின்னு சொன்னால் அந்த வீடியோவில் வந்துட்டு நன் ரெஸ்ட்ரிக்ஷனும் நன் அப்படின்னு வந்துருச்சு, பப்ளிக் நன் வந்துருச்சு. அப்புறம் யூடியூப் ஸ்டுடியோ அப்ளிகேஷன்லையும் போய் பார்த்தேன் அப்படின்னு சொன்னால் பப்ளிக் நன் தான் இருக்குது, ரெஸ்ட்ரிக்ஷனில் எல்லாமே வந்துட்டு சேஞ்ச் ஆகிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு உண்மையிலே ஒரிஜினல் ப்ரூஃப் தான், நான் வந்து உங்களுக்கு ஏமாத்துறக்காண்டி எதுவுமே நான் பண்ணலை. இப்போ நீங்கள் வீடியோவில் கூட போய் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இதுக்கு முன்னாடி வந்துட்டு கீழே வந்துட்டு ஏஜ் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் ஒரு ப்ளூ கலரில் இருக்கும், அது எதுவுமே. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னு சொன்னால் இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அப்படி நம்ம ட்ரெண்டி விஜயா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை டேப் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் ரெகுலராக போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு ரெகுலராக வரும். ஸோ இன்னொரு வீடியோலேருந்து உங்களோட சந்திக்கும் வரை உங்கள் ட்ரெண்டி விஜயா, பாய் கைஸ், ஸ்டே சேஃப், ஸ்டே ஹோம்.